மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இயல் ஆறில் திருக்குறள் பகுதி இப்போ நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே பத்து குரட்பாக்கள் பார்த்தாச்சு கூடா நட்பு வரைக்கும் உள்ள குரட்பாக்கள் வந்து பார்த்தாச்சு அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பகை மாட்சி பகை மாட்சினால் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா தன் பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய திறன் என்பதை ஒரு மனிதன் எவ்வாறு பெற்றிருக்க வேண்டும் அப்படி பகைவர்களை வெல்லக்கூடிய திறன் இல்லை என்றால் அவன் என்ன நிலைக்கு ஆளாவான் அப்படின்றத தான் இந்த பகைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில குரட்பாக்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் பகைவர்களை வெல்லக்கூடிய திறன் இல்லாதவன் எப்படி இருப்பான் தான் இதுல சொல்றாங்க அன்பு இளன் ஆன்ற துணை இலன் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது அன்பு இளன் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தாதவனும் ஆன்ற துணை இலன் நல்ல மனிதர்களை தனக்கு துணையாக கொள்ளாதவனும் தான் துவான் தான் துவான் அப்படின்னா தானும் வலிமை இல்லாதவனுமாக இருந்தால் ஏதிலான் துப்பு பகை வலி வழியினை என்பரியும் என்பரியும் அப்படின்னு சொன்னால் எப்படி சமாளிப்பான் அப்படின்றத சொல்றாங்க அதாவது பகைவர்களை வெல்லக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதை போல தனக்கு துணையான நல்லவர்களை தனக்கு துணையாக கொண்டிருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் நல்ல உடையவனாக இருக்க வேண்டும் இது மூன்றுமே இல்லை என்றால் அவன் எப்படி தன்னுடைய பகைவர்களை வெல்லுவான் அப்படின்றது என்பறியும் என்பறியும்னா எப்படி வந்துட்டு அவன் என்ன செய்வான் பகைவர்களை வெல்லுவான் அன்பு இளன் மற்றவர்கள் மீது அன்பு இல்லாதவனுமாக ஆன்ற துணையில நல்ல சான்றோர்களை நல்ல வலிமையுடையவர்களை தனக்கு துணையாக கொள்ளாதவனும் தான் துவான் தானும் ஒரு வலிமை இல்லாதவனுமாக இருந்தால் அவன் எப்படி ஏதிலான் ஏதிலான் அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னுடைய பகைவர்களை அவன் எப்படி வெல்லுவான் அப்படின்றத கேட்குறாங்க அடுத்தது அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அஞ்சும் அஞ்சும் அப்படின்னு சொன்னா அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சாது நிற்கும் ஒறியொண் அதாவது எதற்கு அச்சப்பட வேண்டுமோ அதற்கு அச்சப்பட வேண்டும் அப்படி இல்லாதவனும் அறியான் அறியான் அப்படின்னு சொன்னா அறிய வேண்டியவற்றை அறிய மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரிய வேண்டியதை தெரிந்து நடக்க வேண்டும் எப்படி பகைவர்களை வெல்ல வேண்டும் எப்படின்ற தெரிஞ்சிருக்கணும் அப்படி அறியாதவனும் அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அமைவு இளன் அமைவு இளன் அப்படின்னா இல்லாதவன் பொருத்தம் இல்லாதவன் என்ன சொல்றாங்க மற்றவர்களினுடைய குணம் அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய குணம் இல்லாதவனும் ஈகலான் ஈகலான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஈதல் அப்படின்னாலே எனது மற்றவர்களுக்கு கொடுத்து வாழுதல் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய தன்மை இல்லாதவனும் தஞ்சம் எலியன் பகை அப்படின்றது சொல்றாங்க பகைவர்களுக்கு எளிமையாக அவன் என்ன செய்வான் அதாவது பகைவர்கள் இவனை எளிமையாக வென்று விடுவார்கள் அப்படின்ற சொல்றாங்க அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சு நடக்க வேண்டும் அறிந்ததை அறிந்து கொண்டு நடக்க வேண்டும் அமைவு இல்லை அமைவு இல்லைன்னா அது மற்றவர்களோட குணம் அறிந்து அவர்களுக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் இந்த குணங்கள் எதுவுமே இல்லாத ஒருவனை கண்டிப்பாக பகைவர்கள் எளிமை எளிமையாக வென்று விடுவார்கள் அப்படின்ற செய்தியை வந்துட்டு இந்த குரட்பால வந்து சொல்றாங்க அப்ப பகைவர்களை வெல்ல விரும்பும் ஒரு மனிதன் அறிந்தவற்றை அறிந்து நடக்க வேண்டும் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் மற்றவர்களின் மனம் அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி பொருந்தி நடக்க வேண்டும் அப்படின்ற தான் இந்த குரட்பால சொல்லப்பட்ட செய்தி அடுத்தது குடிசெயல் வகை குடிசெயல் வகை அப்படின்னு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவன் தன்னுடைய குடித்தனத்தை சிறப்புடையதாக செய்யும் முறை தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக எப்படி செயல் நடத்த வேண்டும் அப்படின்றதான் இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட செய்தி ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆழ்வினையும் ஆழ்வினை ஆள்வினை அப்படின்னு சொன்னா விடாமுயற்சியும் விடாமுயற்சியும் ஆன்ற அறிவும் ஆன்ற அறிவும்னா நிறைந்த அறிவும் என இரண்டின் என்ற இரண்டு உடைய நீல் வினையால் நீல் வினை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய கருமவினை நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மம் சொல்லுவோம் இல்லையா அந்த மூன்றாலும் தான் நீளும் குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒருவருடைய குடியானது நீளும் அப்படின்னா அந்த இடத்துல நீண்டு கொண்டு போகும் அப்படின்றது இல்லை உயர்ந்து உயர்ந்த குடியாக இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க ஒரு மனிதனுடைய குடும்பமானது எப்படி சிறக்கும் அப்படின்னு சொன்னால் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் நீளும் குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு மனிதனுடைய விடாமுயற்சியும் அவனுடைய நிறைந்த அறிவும் என்ற இரண்டினுடைய துணையால ஒரு மனிதன் வந்துட்டு எப்படி வந்துட்டு தான தர்மமோட வாழ்றானோ அப்படிப்பட்டவனுடைய குடும்ப வாழ்க்கையானது என்ன செய்யும் உயர்ந்து நிற்கும் அப்படின்றத சொல்றாங்க அடுத்தது குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க குற்றம் இலானாய் ஒரு மனிதன் எந்தவித குற்றமும் இல்லாமல் குடி செய்து வாழ்வானை குடி செய்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தன்னுடைய குடி பெருமையை உயரச் செய்து வாழ்கின்றவனை சுற்றமாய் சுற்றும் உலகு இந்த உலக மக்களானது என்ன செய்யுமா உலக மக்கள் அனைவருமே அவனை தன்னுடைய சுற்றமாக நினைத்து வாழ்வார்கள் அப்படின்றத சொல்றாங்க குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை எந்தவித குற்றமும் இல்லாமல் புகழுடையவனாக தன்னுடைய குடி பெருமையை உயரச் செய்து வாழ்பவனை இந்த உலக மக்கள் வந்துட்டு தன்னுடைய சுற்றமாக நினைத்து வாழ்வார்கள் சுற்றம்னா என்ன அர்த்தம் தன்னுடைய உறவினை உறவினனை போல ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்த அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்குறவு நல்குறவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா வறுமை வறுமையினுடைய நிலை என்ன அப்படின்றதான் இந்த குரட்பால சொல்லப்பட்டது செய்தி இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்மை அப்படின்னு சொன்னா வறுமை வறுமை அதாவது இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மைன்னு சொன்னா என்ன சொன்னோம் வறுமைன்னு சொன்னோம் இல்லையா இன்மையை போல இன்னாதது யாதனின் இன்னாதது அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம் செய்தது துன்பம் செய்யக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா யாது என்று கேட்டால் இன்மையின் இன்மையே இன்னாதது அந்த வறுமையை தவிர ஒரு மனிதனுக்கு துன்பத்தை தரக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது அந்த வறுமை தான் என்னது ஒரு மனிதனுக்கு மிகுந்த துன்பத்தை தரக்கூடியது அப்படின்ற செய்தியை வந்து சொல்றாங்க இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வறுமை போல துன்பத்தை தரக்கூடியது அந்த வறுமையை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்றதா இந்த குரட்பால சொல்லப்பட்ட செய்தி வறுமை என்பது ஒரு மிக கொடுமையான நோய் அப்படின்றதுதான் இந்த குரட்பால சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இரவு இரவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இரத்தலை குறிப்பது இரத்தல் அப்படின்னா வறுமையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்தோம் என்றால் அதுக்கு பேர் தான் இரத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த இரத்தலினுடைய தன்மை என்ன அப்படின்றதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்க குரட்பாக்களினுடைய செய்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு அதாவது கரப்பிடும்பை இடும்பை அப்படின்னு சொன்னா குற்றம் மறைக்கும் கரப்பு இடும்பை அப்படின்னு சொல்லும்போது மறைக்கும் குற்றம் தன்னிடம் ஒரு பொருளை வைத்துக்கொண்டு இல்லை என்று சொல்லாமல் மறைக்கும் குற்றம் இல்லாதவரை கண்டால் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு சேரும் நிறப்பிடும்பை அப்படின்னு சொல்லும் பொழுது நிரம்பி வரும் துன்பம் அந்த வறுமையால வாழ்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பமானது எல்லாம் ஒருங்கு கெடும் எல்லாமே என்ன செய்யும் ஒன்றாக சேர்ந்து அந்த வறுமை என்ற நிலையை அவர்களை விட்டு மாறிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு மனிதன் தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய பொருளை மறைக்காமல் இல்லாதவர்களுக்கு கொடுத்தான் என்றால் அந்த இல்லாதவனிடம் இருக்கக்கூடிய வறுமையானது அவனை விட்டு மறைந்துவிடும் அப்படின்றதான் இந்த பாடல்ல சொல்லப்பட்ட செய்தி கரப்பிடும்பை இல்லாரைக்கானின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை மறைக்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை கண்டால் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் வறுமையால வாடக்கூடிய அந்த மக்களினுடைய வறுமை எல்லாம் ஒன்றாக கெட்டுவிடும் அப்படின்றத சொல்றாங்க எல்லாருமே என்ன செய்வாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்றதா இந்த குரட்பால சொல்லப்பட்ட செய்தி அடுத்தது இகழ்ந்து எல்லாது ஈவாரைக்கானின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உவப்பதுடைத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணேன் மற்றவர்களினுடைய வறுமையை கண்டு அவர்களை எள்ளி நகையாடாமல் எள்ளி நகையாடுதல் அப்படின்னு சொன்னா அவர்களை இகழ்ந்து பேசாமல் கொடுக்கும் கொடுப்பவரை கண்டால் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உவப்பதுடைத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பொருளை வாங்குறாங்க இல்லையா அந்த வாங்கக்கூடியவர்களினுடைய மனமானது உள்ளுக்குள்ள உவப்ப உவப்ப அப்படின்னு சொன்னோம்னா மகிழ்ச்சியுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தன்னுடைய வறுமையை கண்டு ஏலனம் செய்யாமல் தனக்கு ஒருவர் யாரேனும் பொருள் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளை வாங்கக்கூடியவர்களினுடைய மனதானது உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பாடல்ல சொல்லப்பட்ட செய்தி அடுத்தது கயமை கயமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழ் மக்களினுடைய கீழ் மக்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குணம் கொண்டவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றதையும் இதுல சொல்றாங்க பாருங்க மக்களை போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பார் யாம் கண்டதில் அதாவது அந்த கயவர்கள் எப்படி இருப்பாங்களாம் தீமையான குணம் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்களாம் மக்களே போல்வர் மக்களை போல்வர்னா என்ன அர்த்தம் நல்ல மனிதர்களை போலவே காட்சியளிப்பார்களாம் அவர் என்ன ஒப்பார் யாம் கண்டதில்லை அவர்கள் நல்லவர்களை போல நடிப்பதில் அவர்களுக்கு இணையானவர்களை யான் எப்பொழுதுமே கண்டதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம் தீமையான குணவர் கொண்டவர்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல குணம் கொண்ட மக்களை போலவே தோற்றம் அளிப்பார்கள் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழ்களான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேவர் அணையர் கயவர் தேவர்னா யாரு தேவலோகத்தில் இருக்கக்கூடியவங்க கயவர்னா யாரு தீய மக்கள் அவர்கள் அவங்களை என்ன யாருக்கு இணையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்களுக்கு இணையாக அதாவது தேவர் அணையர் கயவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்களுக்கு இணையானவர்கள் கயவர்கள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரும் தான் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க என்ன காரணத்தினால அப்படி கொடுத்துருக்காங்களா தேவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாம் விரும்பியபடியே எப்பொழுதுமே நடப்பார்கள் அந்த தேவர்களை போலவே இந்த கீழ் மக்களும் என்ன செய்வாங்களாமா தாம் விரும்பியவாறே செய்து எந்த செயலையும் செய்து முடிப்பாங்களாமா அதனாலதான் தேவர்களுக்கு இணையாக கயவர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க ஆனா இங்க வந்து தேவர்களை போல நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லல தேவர்கள் வந்துட்டு தன்னுடைய எண்ணம் போலவே மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் கயவர்கள் தன் எண்ணம் போலவே மற்றவர்கள் தீமையை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்றதா இந்த குறட்பால சொல்லப்பட்ட செய்தி தேவரும் கயவரும் ஒரு தன்மையுடையவர் எவ்வாறு எனில் தேவர்களை போல கயவர்களும் தாம் விரும்பியவற்றை செய்து வாழ்வதனால அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்ல பயன்படுவர் சான்றோர் சான்றோர் அப்படின்னா இங்க நல்ல குணம் கொண்ட மக்கள் அவங்க என்ன செய்வாங்களா ஒரு சொல்லை சொன்ன உடனேயே அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்களாமா ஆனால் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இந்த கீழ் மக்கள் என்ன செய்வாங்களா கரும்பு போல பிழிஞ்சாதான் என்ன செய்ய முடியுமா அவர்கள்ட்ட ஒரு வேலையை வந்து வாங்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சான்றோர்கள் வந்துட்டு ஒரு சொல்லை சொன்ன உடனேயே செய்து முடிப்பார்கள் ஆனால் கீழ் மக்கள் வந்துட்டு கரும்பு போல பிழிஞ்சு எடுத்தாதான் அந்த செயலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகை மாச்சி குடிசெயல் வகை நல்குறவு இரவு கயமை அப்படின்ற அதிகாரத்தில இருந்து ஒரு சில குரட்பாக்கள் வந்து பார்த்தோம் இப்ப இதுல எதாவது மனப்பாட பாடல் அப்படின்றத பாத்துருவோம் பதினான்காவது குரல் குற்றம் இலானாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த குரட்பாவானது மனப்பாட குரட்பா குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த குற்றமும் இல்லாமல் தன்னுடைய குடிப்பெருமையை காக்கக்கூடிய ஒரு மனிதனை என்ன செய்வாங்களா இந்த உலக மக்கள் தன்னுடைய உறவாக எண்ணி வாழ்வார்கள் அப்படின்றதான் இந்த குறட்பால சொல்லப்பட்ட செய்தி அதுக்கு அடுத்தது நல்குறவு அப்படின்ற அதிகாரத்துல இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த குரட்பாவானது மனப்பாட குறட்பால் அதாவது ஒருவருக்கு வறுமையை போன்று ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது கவனமா படிக்கணும் பிரித்து படிக்கக்கூடிய முறை வந்து தெரிஞ்சுருக்கணும் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதிகாரங்கள்லேருந்து இது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பகைமாற்றி குடிசெயல் வகை நல்குறவு இரவு அடுத்தது கயமை இந்த அதிகாரங்கள்லேருந்து தான் நம்ம குரட்பாக்கள் வந்து பார்த்தோம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய குரட்பாக்களை மனப்பாட பாடல்களை படித்து கவனமாக எழுதி பார்த்துக்கோங்க and